ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கமுங்க உங்களுக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிக்கும்னு நம்புகிறேன் எனக்கு வந்து கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும் இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட் யார்டு எங்கள் ஃப்ரெண்ட் யார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் உள்ள செடிகள் தான் இருக்கும் நிறைய ரோசஸ்மே ஏகப்பட்டது வச்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக நாக் அவுட் ரோசஸ் வந்து ஒரு நாலு செடிக்கு மேலே வச்சுருக்கேன் நாக் அவுட் ரோசஸ் அப்படின்னா என்னென்னா நிறைய பூ வந்து பூத்து குளுங்கிக்கிட்டே தான் இருக்கும் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபால் வரைக்கும் பூத்துட்டே தாங்க இருக்கும் நான் ஒன்று மே பண்றதில்ல ஃபால் சீசன் வரும்போது நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஸ்பிரிங் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மிராக்கல் குரோ பிளான் ஃபுட் மட்டும் தான் போடுறேன் அவ்வளோதான் அது நல்லா கொழுந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முக்கா தாங்க இருக்கு செடி ஃபுல்லாக ஏகப்பட்ட தான் இங்கே பாருங்க ஒரு ஒரு செடியிலையும் எவ்வளோ முக்கு இருக்குன்ட்டு கண்டிப்பாக ஒரு செடியில் அறுபது முக்குக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக பூத்துதுன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் நான் வந்து நாகோட் ரோசஸ் என்னென்ன கலர் வச்சுருக்கேன் அப்படின்னா ரெட் வித் பிங்கிஷ் ஷேட் இருக்கு அப்புறம் ரெட் கலர் இருக்கு ஆரஞ்சு கலருக்கு இன்னொரு பிங்க் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஒரு ரோஸ் இருக்குது அது எப்படின்னா எல்லோ வித் ரெண்டு பார்டரில் வரும் அது நல்லா பூத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே பிங்க் கலராக மாறிடும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொக்கு இருக்குன்ட்டு ஆனால் ரோஸ் செடியெலாம் ஆசையாக வச்சிடலாங்க என்ன ஒன்றே ஒன்றுன்னா அந்த ஜாப்பனீஸ் பீட்டில்னு ஒருத்தன் வந்துருவான் கரெக்டாக ஜூன் மாத டைமில் வந்துடுவான் வந்துட்டான்னா ரெண்டு மாதம் வந்து எவ்வளோ பார்த்து பார்த்து செடியை வளர்த்துறமோ அது ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு தாங்க போவான் ஒரு இலை பூ எதையுமே விடுறதில்ல நானும் வந்து இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் எப்படியாவது ஒழிச்சு கட்டிலான்னு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த தடையாச்சும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் வீட்டில் புதுசாக நான் வாங்கி வச்ச செடி இது வந்து ப்ராட்வே ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷன் தான் இருந்தது மண்ணில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபுல்லாக டார்க் கலராக மாறிடுச்சு எப்பயுமே எந்த ஒரு ரோஸ் செடி வச்சாலுமே மண்ணில் வைக்கும்போது அதோட அசிடிக்கு தகுந்த மாதிரி அதோட பூவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் பட் லேட்டரான் வந்து அப்படியே அகைன் வந்து யூஷுவல் கலருக்கே வந்துடுது நான் வந்து செடியாகவே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஃபுட் ரோஸஸ்ஸு நல்லா தலைஞ்சு இப்போ தான் வந்துட்டுருக்கு இதுவுமே இன்னொரு டீ ரோஸஸ்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஒரே பாட்டிலேயே ரெண்டு கலர் வச்சுருந்தாங்க கொஞ்சம் வந்து ஃப்ராக்ரன்ஸுமே நல்லா இருந்தது சரி இதையுமே வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்து இந்த ரெண்டு ரோஸ் செடியும் தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃப்ரெண்ட் யார்ட்லேயே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செடி அப்படின்னா இந்த செடியை தான் நான் சொல்லுவேன் நம்ம ஊரில் வந்து பன்னீர் ரோஸ் இருக்கும் இல்லைங்களா அப்படியே எவ்வளோ மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு இது வாசமாக இருக்குங்க இதோட மொக்கு மட்டும் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு இதோட பூ வந்து விரிஞ்சுதுன்னா அப்படியே பந்து மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் நான் கண்டிப்பாக இந்த சம்மரில் வந்து இது பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் பாருங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஸ்தா டேசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாஸ்தா டேசிங்கிறத வந்து பெருநேல் தான் ஒரு டைம் வச்சுட்டிங்கன்னா போதும் சுற்றி இருக்க இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாலு தான் வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் ஏகப்பட்ட செடி சுற்றி வந்து நல்லா வந்து ஒரு புஷ்ஷு மாதிரி பரவி வளர ஆரம்பிச்சிடுச்சு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் இந்த பூ இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு செடியிலேருந்து ஒரு ஒரு பூ தான் வரும் இது பெரியநீல்னால் நம்ம வந்து ரொம்ப கேர் ஃப்ரீ தான் வருஷம் வருஷம் அதுவே சூப்பராக வந்துடும் இது வந்து லில்லி லில்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்க லில்லி ஃப்ராகிரன்ஸ் இல்லாத ரெண்டுமே இருக்குது நான் வந்து நல்லா வாசமாக இருக்க லில்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுவுமே வந்து பெருநீரில் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் தானாக வந்துடும் இந்த பிளான்ட் என்னென்னா ஜெரேனியம் ஜெரேனியம்ங்கிறது வந்து ஆனுவல் பிளான்ட் தான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் யார்டில் பார்டரில் வந்து அழகா வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த ஜெரேனியம் பிளான்ட் வந்து ஜாப்பனீஸ் பீட்டலுக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன பண்ணுமா இந்த பூவை வந்து சாப்பிட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து பேரலைஸ் ஆகிடுமா ஸோ அந்த மாதிரி பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா ரோஸ் செடியை கண்டிப்பாக விட்டுரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த ஜெரேனியம் பிளான்ட்டை வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் யார்டில் வச்சுருக்கேன் எப்படி வந்து ஜாப்பனீஸ் பீட்டில் இந்த வருஷம் வரப்போகுதுன்னு தெரியல நிறைய ப்ரிப்ப ப்ரிப் வந்து ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன் பாப்பா சம்மரில் வந்து ஜாப்பனீஸ் பீட்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது வந்து அஸ்லியான்னு சொல்லுவாங்க அஸ்லியா பார்த்தீங்கன்னா பெரினியல் தான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் தான் பூ இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த பூ வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை கூட தெரியாது ஃபுல்லாக பூ மட்டும் தான் இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த டூ வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் விழுந்து அது அப்படியே இலையாக மாறிடும் எகெயின் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பூவை போதெல்லாம் நம்ம ஊரில் எனக்கு அந்த டிசம்பர் பூ ஞாபகம் தான் வரும் இது வந்து ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து சாமிக்கு எடுத்து கொஞ்சம் வச்சிருந்தேன் வீட்டில் மறிகொழுந்துருக்கேன் அதையும் இதையும் கட்டி தான் வச்சிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டில் வந்து ஃப்ரெண்ட் எல்லாம் ரெண்டு புஷ் வச்சுருந்தேன் ஒவ்வொரு வருஷமும் அதுவே தானாக சூப்பராக வளர்ந்துருது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் டெய்லியாக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆனுவல் தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட வந்து லாஸ்ட் இயரே ஒரு ஆறு டெய்லியா செடிக்கு மேலே வச்சுருந்தேன் அது என்னென்னா ஆனுவலில் தான் சொன்னாங்க பட் ஒரு சில செடி வந்து எகெயின் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில செடி வந்து வரதே இல்லைங்க பெரியல்னு சொல்கிறாங்க ஒரு சிலது ஆனுவல்ங்கிறாங்க அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுனே தெரியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வச்ச செடி இப்போ பாருங்கள் வரும்போதே வந்து நல்லா சூப்பராக முக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவுமே ஜாப்பனீஸ் பீரியல் நல்லா சாப்பிடுங்க பார்க்கலாம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல பார்ப்போம் இந்த டைம் என்ன பண்ணுறதுன்ட்டு இது வந்து ரெட் கலர் டெய்லியாக பூ இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வின்கா பிளான்ட்டுமே வச்சுருந்தேன் வீட்டோட ஃப்ரெண்ட் யார்டில் வின்கா பிளான்ட் வந்து என்னென்னா அது வந்து ஆனுவல் தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாங்கி தான் வைக்கணும் நம்ம ஊரில் வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூவை தான் வந்து வின்கா பிளான்ட்டு நீங்கள் சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா ஒரு செடி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும் நல்லா புஷ் மாதிரி சூப் சூப்பராக வந்துடும் எதுக்காக இந்த வின்கா பிளான்ட்லாம் வாங்கி வைக்கிறேன்னா இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸ் வீட்டில் இந்த பூலாம் பிடிக்காது இப்போ வந்து ஜாப்பனீஸ் பீட்டில் எப்படிடா வந்து கிளியர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போய் இப்போ வந்து ஜாப்பனீஸ் வீட்டில் எது எதுலாம் பிடிக்காதோ அந்தந்த செடியெலாம் தான் வாங்கி வாங்கி ஃப்ரண்ட் யார்டில் வச்சுட்டுருக்கேன் ஏன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் யார்டு வந்து பார்க்கவே முடியலைங்க ஃபுல்லாக வந்து ஒரு ஆயிரம் பூச்சிக்கு மேலே இருந்திருக்கும் ஃபுல்லாக வந்து செடி ஃபுல்லாக வந்து அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அது ஃப்ரண்ட் யார்டில் போய் பார்க்கும்போது அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த தடவை பார்த்து பார்த்து ஒவ்வொரு செடியும் வாங்கி வச்சுருக்கேன் கரெக்டாக ஜூன் மாதம் வர வர நமக்கே பக்கு பக்குன்னு தான் இருக்குது என்ன பண்ணுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மில்கிஸ் பொருளாம் கூட போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டு எங்கள் வீட்டோட ஃப்ரெண்டில் வந்து ஒரு சின்ன ஆர்னமெண்டல் புஷ் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அதே இடத்துல தாங்க கூடு கட்டுது இந்த வருஷமும் கூடு கட்டியிருந்தது நான் போய் உள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் மூணு எக்கு வச்சிருந்தது ப்ளூ கலர்ல இருந்தது அந்த எக்கு அந்த குருவி வந்து என்ன நேம் எனக்கு தெரியல கரெக்டாக நம்ம கிட்ட வரும்போதே அது பறந்து போயிடும் பறந்துனா கொஞ்சம் தூரமாக போய் பார்த்துட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த எக்கை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் அதே இடத்துல தான் கூடு கட்டி எக்கு வச்சுட்டு குட்டி வந்ததுக்கப்புறம் பறந்து போயிடுது எனக்கு வந்து இந்த குருவி கூட பார்க்கும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது அப்புறம் வந்து உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் யார்டு கார்டனிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் Bye friends!